பெரிய ஆக்டர் வந்து மென்ஷன் பண்ணீங்க. அது அது உண்மையா இது என்ன? இது ரியல் ஸ்டோரி. ஏனா இது ஏற்கனவே வந்து சென்னையில நடந்துருக்கு. இது ஏற்கனவே பிரபலமான மாஸ்டரியில நடந்துருக்கு. அது அப்டேட் பண்ணி தான் இருக்கணும். ஆமா ஆக்சுவலி வந்து இதில் நடந்த பல சம்பவங்கள் வந்து உண்மை சம்பவங்களின் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தொகுத்த ஒரு தொகுப்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் மட்டும் நடக்கலை, திருச்சிலையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் வந்து ஃபாரின்லேயும் நிறைய இடத்துல நடந்திருக்கு. கடந்த ஒரு 6 மாதம் முன்னாடி கர்நாடகாலேயும் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து அந்த அதாவது கொலைக்கு அப்புறம் செஞ்ச இந்த குற்றத்துக்கு மட்டும் தண்டனை இல்லை, ஏன்னா வந்து இறந்த உடல்களை மனிதராக கருத முடியாது. ஸோ வந்து கொலைக்கான தண்டனை மட்டும்தான் கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருந்தது. ஸோ அதுவுமே பெரிய இம்பேக்டாக இருந்தது இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது அதை பேஸ் பண்ணி எல்லாமே ட்ரூ ஈவெண்ட்ஸ் அது பண்ண நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க பிரதர், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாவல் ரைட்டர் ராஜ்குமார் சார் வந்து அவரோட நாவல்கள் அவங்களோட கதைகளை வச்சு 300க்கும் மேற்பட்ட கேசஸ்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி இந்த கதையில் இருக்க ஒவ்வொரு சாப்டரும் சரி, ஒவ்வொரு கேரக்டர்ஸும் என்னை சுற்றி நான் படித்ததும் பார்த்தது அதை பேஸ் பண்ணி கேரக்டர் ஆர்ட் பண்ணது தான். ஸோ எல்லாமே அந்த உண்மையான சம்பவங்கள் டச் பண்ணியிருக்கோம்.